திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை குருநாமம் அறியவோர் அந்தணனாயாண்டு கொண்டு ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெள்ளேணம் கொட்டாமோ கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி தாயினுடைய திவ்ய திருவடிகளை போற்றி வணங்கி சிவராத்திரியின் சிறப்புகளை சிந்திக்கின்ற இரண்டாவது பாகமாக இந்த சொற்பொழிவு அமைகிறது அன்னை ஆலயத்திலே அவர்கள் சூத்திரமாக மிகுந்த திருக்குறள் வடிவத்திலே சொல்லுகின்ற கருத்துக்களை அடியேன் விரித்துரைத்து வருகிறேன் காலத்தின் போது பிரம்மனும் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து சிவராசுகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி அன்னை அபிராமி பரமேஸ்வரனை நினைத்து யாகத்தோடு பூசை செய்தாள் நான்கு சாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அன்னை அபிராமி அர்ச்சனை செய்து வழிபட்டதற்கு மகிழ்ந்த பெருமான் காலையிலே பாரணி நேரம் தோன்றி அன்னை கேட்ட வரத்தின்படி அகிலமெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழவும் ஒவ்வொரு ஆண்டும் வருகின்ற மாசி மாத கிருஷ்ணபண்ட பட்ச தேய்வரை சதுர்த்தியில் தன்னைப்போல் வழிபடுகின்ற முனிவர்கள் மனிதர்கள் அனைவருக்கும் ஏன் விலங்குகள் அனைவருக்கும் அறிந்தோ அறியாமலோ வழிபடுகிற அனைவருக்கும் மிக மிகச் சிறப்பான உன்னத பலன்களை வழங்க வேண்டும் என்று கேட்டதன்படி இந்த சிவராத்திரி விரதம் இருப்போருக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தோடு சேர்த்து அதாவது சிவன் ராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று விரதமனுஷ்டிக்க வேண்டும் என்று விரும்பினாள் அந்த சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவனை பூசை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அருள வேண்டும் என்று உமாதேவி வேண்டிக்கொண்டால் சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் என்று கருணை புரிந்தார் அதனாலேதான் முதலுரையிலே நான் சொன்னது போல திருமால் பன்றியாகச் சென்று காண முடியாத திருவடி சிவன் அருவம் அருருவம் உருவம் என்கின்ற திருமேனிகளை தாங்கி சிவராத்திரியிலே கருணை புரிகின்றான் திருமாலும் பன்றியாய் சென்று உணரா திருவடி அப்படிப்பட்ட அந்த திருவடி உரு நாமம் அறியவோர் ஆண்டு கொண்டு பெருமான் அந்தணன் என்று சொன்னால் சிறப்புக்குரியவன் என்று பொருள் சிவன்தான் முதல் அந்தணன் அந்த உருவம் ஜோதிப்புலம்பாகி லிங்க உட்பவனாக முதல் லிங்கம் லிங்கம்தான் எத்தனையோ லிங்கங்கள் உலகத்திலே சுட்டப்படுகின்றன ஆனால் அனைத்து லிங்கங்களுக்குள்ளேயும் மூத்த லிங்கம் ஜோதிலிங்கம் அந்த லிங்கம்தான் லிங்க உற்பவ காலத்திலே தோன்றியது அப்படிப்பட்ட அந்த லிங்கத்திலே அந்த அந்தடனாக தோன்றிய பெருமானை சிறந்தவனாக அந்தடன் என்பது ஒருவரை குறி குலம் குறித்து பேசுவது அல்ல அந்தனம் என்று சொன்னால் செந்தன்மை பூண்டவன் என்று பொருள் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலால் எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலால் அது சிவன் ஒருவனுக்குத்தான் பொருத்தம் ஆகையினாலே சிவன்தான் அந்தணன் ஒரு நாமம் அறியவோர் ஆண்டு கொண்டு ஒரு நாமம் ஓருருவம் ஒன்று ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ மணிவாசக பெருமான் தானும் மகளிரிலே ஒருத்தியாக நின்று கொண்டு திருத்தள் நோக்கம் தெள்நோக்கம் பாடி பெருமானுடைய பெருமையை அவனுக்கு உருவம் இல்லை ஒரு நாமம் இல்லை உருவம் இல்லை அப்படிப்பட்ட பெருமான் நாங்கள் பாடுவதற்கு திருநாமம் ஆயிரம் கொண்டு இறங்கி வந்த நாள்தான் இந்த சிவராத்திரி இதற்கு எத்தனையோ அரிய வரலாறுகள் உண்டு ஒருமுறை வேடன் ஒருவன் வேட்டையாட காட்டுக்குச் சென்றான் வெகுநேரம் அலைந்து திரிந்து ஒரு விலங்கு கூட அவனிடம் சிக்கவில்லை பொழுதும் நன்றாக விட்டது அப்போது அங்கே ஒரு புலி ஒன்று வந்துவிட அதற்கு பயந்து பக்கத்திலே இருந்த வில்வ மரத்திலே ஏறிக்கொண்டான் அந்த வில்வ மரத்திலே கீழே வந்து புலி அந்த மரத்தையே சுற்றி சுற்றி வந்து மரத்தடியிலே படுத்துவிட்டது இவன் இறங்கி வருவானே என்று கீழே விழுந்தால் புலிக்கு இரையாகிவிடக்கூடும் என்பதால் நித்திரையே கொள்ளாமல் இருப்பதற்கு அந்த மரத்தின் வில்வமிலைகளை பறித்து பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான் இந்த வேடர் அவன் வில்வமிலை போட்ட அந்த இடம் மண்ணுக்கு மண்ணிலே எப்போவோ ஒரு முனிவர் சிவபூசை செய்துவிட்டு அவர் முத்தியடைய அந்த மண்ணுக்குள்ளே மறைந்து போயிருந்த மகாலிங்கம் அந்த லிங்கத்தின் மேலே இவன் மேலே இருந்து போட்ட அத்தனை வில்வமிலைகளும் சிவன்ராத்திரி என்று அந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்ததினாலே அதுவும் மகா சிவராத்திரி என்பதனாலே அதுவும் சிவபெருமானை நினைத்து கண்பிழித்து பயத்தினாலே அவன் சிவனை சிவனே 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 என்று நினைத்து கொண்பிழித்து பூஜித்த பலனையும் தன்னை அறியாமலே பெற்றான் அதன் காரணமாக அந்த வேடனுக்கு முத்தி அளித்து அவனே அடுத்த பிறவியிலே ஆயிரம் கங்கைகளுக்கு அங்கு கங்கைக்கரையினுடைய தலைவனாக ஆயிரம் நாவாய்களுக்கு தலைவனாக தோன்றி மிகப்பெரிய அருள் பெற்ற குகன் என்று புராணங்கள் பேசுகின்றன அப்படி எத்தனையோ அரிய சிறப்புகளை அருமையாக இந்த சிவராத்திரி விரதம் வழங்குகின்றது சிவராத்திரி விரதத்தினாலே ஏற்படுகின்ற சிறப்புகள் இன்னோர் எத்தனையோ உண்டு சிவராத்திரியிலே சிவனுக்குரிய மாசி மாத விரதமாக இருந்தாலும் கூட சிவராத்திரி என்பது ஐந்து வகையான விரதம் நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று சொல்லப்படும் ஒவ்வொரு மாதமும் தேய்வரை சதுர்த்தசி இரவு மாத சிவராத்திரி என்று சொல்லப்படும் இந்த விரதத்தை ஒரு பொழுதும் ஒரு நாள் முழுவதும் இருந்து அன்றைக்கு நாள் காலையிலே உண்டு அந்த மாத சிவராத்திரியை கடைப்பிடிப்பர் நித்திய சிவராத்திரி முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் இப்படி ஒவ்வொரு சிவராத்திரியும் இருந்தாலும் யோகிகளுக்கு யோக சிவராத்திரி பட்சத்திலே வருகின்ற சிவராத்திரி பட்சம் தொடர்புடையது பட்ச சிவராத்திரி ஆனால் மகா சிவராத்திரி தான் மாசி மாத தேய்பரை கிருஷ்ணபட்ச பதினாலாம் நாள் சதுர்த்தி திரியிலே இரவிலே கொண்டாடப்படுவது அனுஷ்டிக்கப்படுவது விரதத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் விரதம் ரெண்டை துறக்கச் சொல்லும் ஒன்று நித்திரையை இன்னொன்று உணவை மனிதனுடைக்கு அவசியம் தேவைப்படுகின்ற சுகங்கள் எந்த சுகத்தையும் அவன் விட்டுவிட்டு இருக்கலாம் ஆனால் இரண்டு சுகங்களை அவன் விட்டுவிட்டு இருக்கவே முடியாது ஒன்று சயன சுகம் இன்னொன்று போசன சுகம் சயனம் என்பது நித்திரை போசனம் என்பது சாப்பாடு இந்த ரெண்டையும் விட்டுவிட்டு ஒவ்வொரு ஒற்று நாள் கூட மனிதன் இருக்க முடியாது ஆனால் விரதமன்று பெருமானுக்கு முன்னாலே சிவனே என்னைப்பார் உன்னை நினைத்துக்கொண்டு நான் உணவையும் விட்டுவிட்டேன் நித்திரையையும் விட்டுவிட்டேன் சயனமும் இல்லை போசனமும் இல்லை உனக்காகவே நான் இருக்கிறேன் என்று காட்டுகின்ற காலம் இந்த சிவராத்திரி காலம் அந்த சிவராத்திரியிலே நித்திரையின்றி விழித்திருக்கின்றவர்கள் அதுவும் சிவனை நினைத்து விழித்திருக்கிறவர்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் கிடைக்கும் விரத காலங்களே திருக்கேதீஸ்வர பரிகங்கள் திருவண்ணாமலை பதிகங்கள் போன்றவற்றை இந்த சிவராத்திரி காலத்திலே சிறப்பாக ஓத முடியும் இவ்விரதத்தை பற்றி எத்தனையோ ஐதீக கதைகள் உண்டு வேடனை போல வேறொரு காலத்திலே குரங்கு ஒரு முசு முசு என்பது அந்த குரங்குகளுக்குள்ளே ஒரு வகை அந்த முசு தன்னை அறியாமல் பாய்ந்து வருகிறது அதை உணவுக்காக தேடுகின்ற ஒரு சிங்கம் அதை விரட்டி வருகின்ற பொழுது இந்த முசு வில்வ மரத்திலே ஏறி இருந்து இரவு முழுக்க வில்வ வில்வத்திரத்தை கீழே பறித்து போட அதுவும் கீழே சிவலிங்கத்தின் மேல் விழுந்ததாகவும் அடுத்த நாள் காலையிலே அந்த முசுவுக்கு முன்னே தோன்றிய சிவன் நீ அறியாமலே செய்த தவப்பயனால் அடுத்த பிறவியிலே முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறப்பாய் என்னை என் மகனையும் நீ நன்றாக வழிபடுகின்ற பெரும்பக்தனாக விளங்குவாய் என்று அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி முசுவினுடைய முகத்தோடியே தோன்றிய அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய வரலாறும் பெரிய சக்கரவர்த்தியாக ஒரு குரங்கு பெரிய சக்கரவர்த்தியாக பிறப்பதற்கு இந்த சிவராத்திரி விரதம் அறியாமல் வழிபட்ட இந்த விரதத்தினுடைய பெருமை சொல்லப்படுகிறது இந்த வில்வாஷ்டகத்தினுடைய சிறப்பு வில்வ பத்திரம் என்பது மூன்று தளங்களை கொண்ட ஒரு பத்திரம் அந்த வில் சிவராத்திரி என்று வில்வபத்திரத்தினாலே வில்வ பத்திரத்தினாலே சிவனை அர்ச்சித்து வழிபடுகிறவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும் அதற்கு இன்று வில்வாஷ்டகம் என்கின்ற தனி நூலே உண்டு திரிதளம் திரிகுணாகாரம் திரிநேத்திரிய திரியாயுஷம் திரிஜென்ம பாவ சங்காரம் வில்வம் சிவார்ப்பணம் திரிசாகைவில்ட்ச அச்சித்திரிகோமளை சுபகி தவ பூஜாம் ஹரிஷ்யாமி ஏக வில்வம் சிவார்ப்பணம் நாகாதிராஜவலயம் நாகஹாரேஷு நகோஷிதம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படியே சொல்லி கொண்டு வரும் அதில் ஒரு வார்த்தை வரும் காசீஷேத்திரிவாசஞ்ச காலபைரவ தர்சனம் பிரயாகே மாதரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம் சிவன் சன்னிதானத்திலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் சன்னிதானத்திலிருந்து சிவனை நினைத்து கொண்டு சிவராத்திரி என்று ஒரு வில்வ பத்திரத்தை இட்டால் ஒரு வில்வ இட்டாலும் காசியிலே எவ்வளவோ தொலைவிலே இருக்கிற காசியிலே இருக்கிற காலபைரவன் கூட கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து எதிரிலே நின்று ஏவல் செய்வார் என்று அந்த வில்வாஷ்டகம் பேசும் சேத்திர நிவாசஞ்ச காலபைரவ தர்ஷனம் பிரயாகே மாதரம் ரிஷ்வா வில்வம் சிவார்ப்பணம் அப்படிப்பட்ட பெருமை உரியது இந்த சிவராத்திரியிலே வில்வ பத்திரமிட்டு வழிபடுவது சனகாரி முனிவர்கள் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்துத்தான் தட்சணாமூர்த்தியிடம் தாங்கள் பாடம் கேட்கக்கூடிய அருமையை பெற்றார்கள் கல்லால மலைநிழலின் கீழ் இருந்து கற்ற நான்கு பேரும் பண்டு நால்வருக்கு அறமுறை தருளிப்பல் உலகினில் உயிர் வாழ்க்கை கண்ட நாதனார் என்று சொல்லப்படுகின்ற தட்சிணாமூர்த்தி இந்த அரிய பெருமைகளை சிவராத்திரி விரதம் என்று அடியவர்களுக்கு வழங்கினார் அப்படி எத்தனையோ பெருமைகளை கொண்டது இந்த சிவராத்திரி விரதம் அதிலே இன்னும் ஒரு பெரிய அருமையான வரலாற்றை இந்த சிவபுராணம் பேசுகிறது புராணங்களிலே ஒன்றாகிய சிவபுராணம் பேசும் சிவராத்திரி விரதத்தை சீட்டாடி குடித்து கும்மாளமிட்டு திரைப்படம் பார்த்து இருப்பதை விட சிவசிந்தனையோடு கண்விழித்து இருந்து பெருமானை வழிபடுவது என்பது மகா 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 புண்ணியம் அறியாமல் கண் இருந்தாலே பலன் அதிகம் என்று சொன்னால் சிவராத்திரி அன்று அறிந்து கண் விழித்து இறை சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு எவ்வளவு பெரிய பெருமைகளை எல்லாம் அந்த விரதம் வழங்கும் என்பதற்கு மகா சிவபுராணம் என்று சொல்லப்படுகின்ற புராணத்திலே உமையம்மை சிவபெருமானிடம் கேட்பார் சுவாமி விரதங்களுக்குள்ளேயே தெய்வங்களுக்குள்ளேயே பெரியவர் தாங்கள் தங்களுக்கே உரிய விரதங்களுள் தலை சிறந்தது சிவராத்திரி விரதம் என்று முனிவர்கள் போற்றுகிறார்களே அதற்கு அப்படி என்ன பெருமை என்று கேட்க அதற்கு சிவன் ஒரே வார்த்தை சொல்வார் இந்த விரத காலத்திலே விரதம் என்று அறியாமல் வழிபட்டவர்களுக்கே செய்த தீவினைகள் பலவினைகள் எல்லாம் தொலைந்துவிடும் என்றால் அறிந்து வழிபட்டால் தாயே எவ்வளோ பெரிய பயனை தரும் அதுதான் இந்த விரதத்தின் மகிமை வேறு எந்த விரதமும் அப்படிப்பட்டதல்ல என்பார் அதற்கு சிவமகாபுராணத்திலே ஒரு அரிய வரலாறு சொல்லப்படும் அவந்தி தேசம் என்ற தேசத்திலே ஒரு பண்டிதருக்கு இரண்டு பிள்ளைகள் மூத்தவன் நல்லவன் இளையவன் நட்டாமுட்டி அவன் ஒரு தீயவனாகவே பிறந்து விட்டான் இந்த பண்டிதர் மகா பெரும் பண்டிதர் ஒரு முறை அந்த நாட்டு அரசனுடைய அவைக்களத்திலே அவர் காட்டிய புலமைக்காக பாராட்டி அவருக்கு ஒரு மாணிக்க மோதிரத்தை அரசன் அவர் விரலிலே அணிவிப்பான் பெரும் பெரிய மகிழ்ச்சியோடு ராஜ கௌரவத்தோடு வீட்டிற்கு அந்த மோதிரத்தை எடுத்து வந்தவர் தன் மனைவியிடம் சொல்வார் மாலை நேரம் பெண்ணே இந்த மோதிரத்தை ஒழித்து வை யார் அறிந்தாலும் இளையவன் அறியக்கூடாது அந்த தீயவன் கண்டால் இதை கொண்டு போய் விடுவான் கணிகியர் வீட்டிலே கொண்டு போய் தொலைத்து விடுவான் என்று தன் மனைவியிடம் சொல் சொல்வதை எவன் அறியக்கூடாது என்று பண்டிதர் சொன்னாரோ அந்த இளையவன் அதை கண்டுகொண்டான் மனைவி தாய்க்கு மனம் நுந்தாலும் அவன் எடுக்க முடியாத இடத்திலே அடிப்படையிலே அரிசி மூட்டைக்கு கீழே அதை ஒழித்து வைத்தால் தாய் ஆனால் இதை இளையவன் ஒழித்து நின்று பார்த்து கொண்டிருந்தவன் என்ன செய்தான் அன்று இரவே அந்த மாணிக்க மோதிரத்தை திருடிக்கொண்டு கொண்டு போய் கணிகியர் தெருவிலே அந்த மாணிக்க மோதிரத்தை தன்னுடைய விருப்பத்துக்குரிய கணிகை பெண்ணின் கருத்திலே இட்டுவிட்டு விரலிலே இட்டுவிட்டு அங்கே இருந்து அதிகாலையிலே வீடு வந்தான் நல்ல பிள்ளையாக இருந்தால் பகல் முழுக்க வெளியிலே வேலை என்று சுத்தும் இரவிலே வீடு வரும் தீய பிள்ளைகள் பகல் முழுக்க வீட்டிலே கிடக்கும் இரவிலே போகக்கூடாத இடமெல்லாம் இருட்டு நேரத்திலே போவார்கள் அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் இந்த கணிகை பெண் அந்த மாணிக்க மோதிரத்தை பண்டிதருடைய பண்டிதருக்கு அரசன் கொடுத்த மாணிக்க மோதிரத்தை மகன் திருடிக்கொண்டு போய் அதை எந்த கணிகையினுடைய விரலிலே அணிவித்தானோ அந்த கணிகை அரசனுடைய அரண்மனையிலே ஒரு நடனத்தை நிகழ்த்திய பொழுது அவளுடைய கரத்திலே இருந்த விரலிலே இருந்த மோதிரத்தை கண்டு அரசன் நடனத்தை நிறுத்தி அச்சுறுத்தி கேட்டான் இந்த மோதிரம் உனக்கு எப்படி வந்தது உண்மையை சொல்லிவிட்டாள் பண்டிதரை கூப்பிட்டு அவ்வளவு திட்டு திட்டினான் அரசன் பெத்தாலும் பெத்தாயே ஒரு எளியவனை பிள்ளையாக பெத்தாய் மகா கோபத்தோடு வீட்டுக்கு வந்த பண்டிதர் அப்படி கோபத்தோடு நிற்கிறார் இவனை எப்படியாவது தொலைத்து விட வேண்டும் அவன் அன்று இரவு முழுக்க வரவில்லை அடுத்த நாள் விடிய வருகிறான் விடிய அதிகாலை நேரம் வீட்டுக்கு எங்கேயோ சுற்றி விட்டு வீட்டுக்கு வருகிறான் வருகிற நேரம் வாசலிலே காத்திருந்த பண்டிதர் மனைவி தடுக்க தடுக்க அவனை அடித்து துரத்தி விட்டார் இனி இந்த வீட்டிலே இந்த நீ நான் இனி உனக்கு தந்தையும் இல்லை நீ எனக்கு பிள்ளையும் இல்லை எங்கேயாவது தொலைந்து போ இனி இந்த ஊர்லேயே இருக்காதே கண்முன் நிற்காதே என்று துரத்தி விட்டார் அவனுக்கு என்ன ரோஷம் வந்ததோ இனி இந்த ஊரிலேயே இருப்பதில்லை என்று புறப்பட்டு போகிறான் அப்படி போகிறான் களைத்து களைத்து போகிறான் பசி தாகம் வருத்துகிறது ஆனால் யாரும் அவனுக்கு சொட்டு தண்ணீர் கொடுப்பார் இல்லை ஏனென்றால் அவ்வளவு தீயவனாக இவனை அந்த ஊர் அறிந்து வைத்திருந்தது இவனுக்கும் கௌரவ பிரச்சனை யாரிடமும் கேட்கப்படாது ஆனால் அன்றைக்கு சிவராத்திரி அது இவனுக்கும் தெரியாது துரத்திய பண்டிதரும் அறிந்திருக்கவில்லை அன்றைக்கு சிவராத்திரினால் காலையிலே சூரியன் விடிந்தும் விடிந்தும்படியாத நேரத்திலேயே ஊரை விட்டு வீட்டை விட்டு ஊரை விட்டு போகிறேன் என்று போகிறான் அந்த ஊரிலே யாருமே இவனுக்கு பச்சை தண்ணீர் கொடுக்கவில்லை தண்ணீர் இல்லை சாப்பாடு இல்லை எதுவும் இல்லாமல் போகிறான் மாலை நேரம் ஆகிறது ஆறு மணி ஆகிறது அந்த நேரம் இவன் ஊரெல்லையை தாண்டுகிற நேரம் அந்த ஊரெல்லையிலே இருந்த சிவன் கோயிலே அன்றைய சிவராத்திரி முதலாம் சாம பூசைக்காக எல்லாம் ஆயத்தம் அடுக்கு பண்ணுகிறார்கள் இவனுக்கு பசி தாங்க முடியாமல் என்ன செய்தான் போய் அந்த கோயில் வாசலில் நிற்கிறான் சிவபூசை நடக்கிறது முதலாஞ்சாம பூசை நடக்கிறது இவனுடைய சிந்தையனை முழுக்க சிவனை வணங்க வேண்டும் சிவராத்திரிக்கு விரதம் எதுவுமே கிடையாது அவன் ஒரே சிந்தனை முழுக்க இந்த முதல் பூசை முடிஞ்ச உடனே பிரசாதம் கொடுப்பார்கள் அல்லவா அந்த பிரசாதத்தை வாங்கி வயிற்றுப்பசியை தீத்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறான் சிவராத்திரி என்பதனால் யாருமே உணவு அருந்தவில்லை முதலாம் சாமம் முடிந்தது அது ஒரு சிறிய சிவன் கோயில் அவ்வளவு நிவேதன பொருளையும் மூலஸ்தானத்திலேயே விட்டுவிட்டு ரெண்டாம் சாம பூசைகளை ஆயத்தப்படுத்துவதற்கு எல்லாரும் வெளியே வந்து விட்டார்கள் கோயிலே யாரும் இல்லை என்று இவன் நினைத்து கொண்டு என்ன செய்தான் வேகமா பாஞ்சு உள்ளே போனான் மூலஸ்தானத்திலே இவன்ற போதாத காலம் அங்கே ஏற்றி வைத்திருந்த திரி எண்ணெய் இல்லாமல் அப்படியே குறைந்து குறைந்து அப்படியே திரி எரிந்து முடிந்து அப்படியே விளக்கு அணைகிற நேரம் ஐயோ கீழே இருக்கிறதெல்லாம் ஒரே வாசனையாகவும் இருக்கிறது சிவனுக்கு படைத்த நிவீதனங்கள் இருக்கின்றன விளக்கு வெளிச்சம் இல்லாமல் எந்த உணவை எடுப்பதென்று தெரியாதே கையிலே எடுக்கக்கூடியது தானே எடுக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இப்போ அந்த திருவிளக்கை ஏற்ற வேண்டும் இவனுக்கு சிவன் சிவன்ராத்திரி என்றோ சிவன் திருவிளக்கென்றோ எதுவும் இல்லை தன்னுடைய வேட்டி தொங்கல்லே இருந்து ஒரு துணி துண்டு துணியை பிரித்து எடுத்து அதை உருட்டி பக்கத்திலே இருந்த எண்ணெயிலே தொட்டு அந்த விளக்கிலே வைத்து எண்ணெயை மூற்றி அணைய இருந்த அந்த சிவாலய தீபத்தை அப்படி ஏற்றினான் புது ஜோதியோடு அப்படி தீபம் எரிந்தது எரிந்த தீபத்திலே நல்ல வெளிச்சம் வந்தது தனக்கு தேவையான சாப்பாட்டு நிவேதன பொருளை எடுத்துக்கொண்டு அப்படி கையிலே அப்படியே இடுப்பிலே அடக்கி கொண்டு வெளியே இங்கே இருந்து சாப்பிட முடியாது யாரும் வந்து விடுவார்கள் என்று கோயிலை விட்டு வெளியே ஓர நேரம் காவலாளி கண்டுகொண்டான் அடையே திருடா நில்லு நில்லு நில்லுகின்றான் அவன் நினைத்தான் சிவனுடைய நகையை திருடி கொண்டு ஓடுகிறான் என்று இவன் பசி கொடுமையில் நிற்கவே இல்லை எடுத்துக்கொண்டு ஓட போகிறவன் சொல்லி பார்த்தான் கேட்கவில்லை அந்த காவலாளி வில்லை வளைத்து அம்பை ஏவினான் அது இவனுடைய முதுகை கிழித்து கொண்டு போய் இவன் அப்படியே செத்து விழுந்தான் பக்கத்திலே பொருட்கள் எல்லாம் சிதறி போயின எதுவுமே பல்லிலே படவில்லை வாயிலே படவில்லை இவனுடைய உயிரை கொண்டு போவதற்கு ஜமதூதர்கள் வருகிறார்கள் அந்த நேரம் சிவனுடைய படர்கள் சிவலோகத்திலே இருந்து இறங்கி வந்தார்கள் வந்து கேட்டார்கள் யமனுடைய தூதுவர்களிடம் அவர்கள் கையிலே பற்றி இருந்த இவனுடைய உயிரை தங்களிடம் தரும்படி உடனே யமலோகத்து படர்கள் கேட்டார்கள் என்ன சிவபடர்களே சிவலோகத்துக்கு இந்த பாவியினுடைய உயிரை கொண்டு போனால் சிவலோகமே கெட்டுவிடுமே இவன் செய்ததெல்லாம் தீமை வாழ்க்கை காலத்திலே எதுவுமே நல்லது செய்ததில்லை ஒழுக்கமில்லாதவன் இப்படிப்பட்டவனுடைய உயிரையாக நீங்கள் சிவராத் சிவபுர சிவபுரத்துக்கு கொண்டு போகப் போகிறீர்கள் சிவலோகத்திற்கு கொண்டு போக போகிறீர்கள் என்று கேட்க அதுக்கு சிரித்துவிட்டு அந்த சிவலோகத்திலே இருந்து வந்த படர்கள் சொன்னார்கள் இவன் கெட்ட வந்தான் தீய வந்தான் ஆனால் ஜம படர்களை ஒன்று கேட்டுக்கொள்ளுங்கள் இன்றைக்கு சிவராத்திரி இந்த சிவராத்திரி முழுதும் இந்த நாள் முழுதும் இவன் தெரிந்தோ தெரியாமலோ விரதமாக இருந்திருக்கிறான் ஒன்று தெரிந்தோ தெரியாமலோ சிவன் கோவில் வாசல்லே நின்று சிவபூசை பார்த்திருக்கிறான் ரெண்டு தெரிந்தோ தெரியாமலோ சிவன் ராத்திரி அன்று அணைய இருந்த சிவாலய தீபத்தை புதுத்திரி போட்டு எரிய விட்டிருக்கிறான் மூன்று தெரிந்தோ தெரியாமலோ இவன் சிவராத்திரி அன்று சிவனுடைய சன்னிதானத்திலே இருந்து பெற்ற அந்த பொருட்களை கொண்டு போவதற்காக போன வழியிலே இறந்து போயிருக்கிறான் சிவராத்திரி என்று உயிரை விட்டிருக்கிறான் இத்தனை நன்மைகளும் சிவராத்திரி என்று இவன் தன்னை அறியாமல் செய்திருக்கிறான் சிவராத்திரி என்று அன்னம் தண்ணி இல்லாமல் இருந்திருக்கிறான் சிவன் கோயிலில் வாசல்ல நின்றிருக்கிறான் சிவராத்திரி முதல் சாம பூசை பார்த்திருக்கிறான் சிவாலய தீபத்தை புதுத்திரி போட்டு எரிய வைத்திருக்கிறான் ராத்திரி என்று உயிரை விட்டிருக்கிறான் ஆகையினாலே இவ்வளவும் இவனை அறியாமல் செய்தவைதான் இவனுக்கு இது தெரியாது ஆனால் அறிந்தாலும் சரி அறியாமலும் சரி அமிர்தத்தை ஒருவன் அறிந்து குடித்தாலும் சரி அறியாமல் குடித்தாலும் சரி அது அவனை வாழ்விக்கும் அதுபோல நஞ்சு ஒருவன் அறிந்து குடித்தாலும் சரி அறியாமல் குடித்தாலும் சரி நஞ்சு அவனை கொன்றுவிடும் ஆகவே இந்த சிவராத்திரி விரதத்தின் சிறப்பு அறியாமல் இவன் அனுஷ்டித்தாலும் இவனுடைய பாவமெல்லாம் தொலைந்து விட்டது பழைய வினைகளெல்லாம் கழிந்து விட்டன ஆகையினால் இவனுடைய உயிரை நாங்கள் சிவலோகத்துக்கு கொண்டு போய் நித்திய முத்தியிலே சேர்க்கிறோம் என்று கொண்டு போனதாக அந்த மகா சிவபுராணம் சொல்லுகின்ற ஒரு வரலாறு உண்டு அடியார்களே ஆகவே அத்தகைய அருமை நிறைந்த இந்த சிவவிரதத்தை ஆகிய சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து அன்னை செய்கின்ற அந்த யாக பூசைகள் அத்தனையையும் சிறப்போடு கண்டு வியாழக்கிழமை லிங்கேஸ்வர பெருமானுக்கு நடைபெறுகின்ற டென்மார்க் பிரண்டாவதி அருமையான அன்னையின் ஆலயத்திலே இடம்பெறுகின்ற அபிராமி அம்மாளின் திருவருளம் மாதாஜி ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் ஆசியும் கிடைக்கின்ற இந்த அரிய சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதீர்கள் என்றவர்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு செல்லுங்கள் கொரோனா காலமாக இருந்தாலும் அந்த கொரோனாவினுடைய தாக்கம் குறைந்து வருகிற இந்த வேளையிலே அன்னையினுடைய கருணையினால் படிப்படியாக அது தன் வெளியிழந்து வருகிற காலத்திலே மாலை ஆறு மணிக்கு யாக பூசை ஆரம்பமாகி அதை தொடர்ந்து நான்கு கால யாக பூசைகளுடன் அபிஷேக தீவாராதனைகள் நடைபெறும் ஆலயத்திற்கு சமூகமளிக்கும் அடியார்கள் முகக்கவசம் அணிந்து வருகை நான்கு கால பூசைகளில் கலந்து கொண்டு லிங்கேஸ்வர பெருமானின் திருவருளை பெற்று மாதாஜி ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் அருளாசியையும் பெற்று உய்யுமாறு வேண்டுகிறோம் ஆலயத்திற்கு வருகை தருபவர்கள் முகக்கவசம் அணிந்து வந்து ஆலயத்திலும் இயன்றவரை தனிமனித இடைவெளியை பேணி இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்தால் அன்னையினுடைய குருவர்களும் திருவர்களும் அனைவருக்கும் கிட்டும் நான்காவது யாகம் பூசை நிறைவு பெற்றதும் அன்னதானம் பாரணை பாரணை என்பது பூரணை என்று பொருள் அந்த விரதம் பூரணை பெறுவதற்காக இடம்பெறுகின்ற காலம்தான் பாரணை என்று சொல்லப்படும் அந்த பாரணையை நிகழ்த்துகின்ற காலத்திலே சிறப்பான முறையிலே அன்னதானம் வழங்கப்படும் அந்த அன்னதானத்திலும் கலந்து கொண்டு அனைவரும் பயன்பெறுமாறு விரையருளால் வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்